திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் கொக்கிரக்குளம் பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்கி அவர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், அகவிலையுடன் கூடிய முறையான ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணிக்கொடையாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் கொக்கிரக்குளம் பகுதியில் எம்ஜிஆர் சிலைக்கு அருகில் கோரிக்கை முழக்க காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். திருநெல்வேலி மாவட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஞானம்மாள் தலைமை வகித்தார். சிஐடியு மாவட்ட நிர்வாகிகள் பெருமாள், சரவணகுமார், முருகன், சீதா மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் பிரகாஷ் உட்பட மொத்தம் சுமார் 200 பேர் தரையில் அமர்ந்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com